ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஏஎஸ்எல் ட்ரோல்ஸ் தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம சென்னை எஃப்சி இப்போ ஸ்குவாட் பற்றி பார்க்கலாம். இன்னும் யார் யார் பிளேயர்ஸ்லாம் வந்து நம்ம சைன் பண்ணணும், என்னென்ன பொசிஷனில் வேகன்சி இருக்குதுன்னு நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே, நம்ம வந்து பேக்லேருந்து ஆரம்பிக்கலாம். கோல் கீப்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கோல் கீப்பர் வந்து ஒரு டீமுக்கு வந்து நாலு பேர் இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு வந்து மூணு பேர் இருக்காங்க ரெடியாக. விஷால் கைத் வந்து எப்பவுமே ஓப்பன் பண்ணுவார். அதுக்கடுத்து பேக்கப்பாக கரஞ்சித் சிங், அவருக்கும் பேக்கப்பாக வந்து சமிக் மித்ரா. இவர் வந்து இப்போ பி டீம்லேருந்து ப்ரொமோட் பண்ணாங்க. இவங்க மூணு பேர் வந்து கோல் கீப்பிங் பொசிஷனில் வந்து ஆடுவாங்க. ஷாபா லாஸ்லோ வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு கோல் கீப்பிங் கோச் வந்து நான் தனியாக கூட்டிகிட்டு வரேன். அதாவது போன வருஷம் வந்து கரஞ்சித் வந்து கோல் கீப்பிங் கோச்சாக இருந்தார், பிளேயராகவும் இருந்தார். இன்னைக்கு இந்த வருஷம் வந்து அவர் பிளேயராக மட்டும் ரீடைன் பண்ணியிருக்காங்க. கோல் கீப்பிங் கோச் வந்து ஷாபா லாஸ்ல அவர் கூட கூட்டிட்டு வருவனா அவர் சொல்லிட்டாரு. ஸோ இப்போ கோல் கீப்பிங் வந்து இன்னும் ஒரு கோல் கீப்பர் வந்து நமக்கு சைன் பண்ணோம். மேபி பி டீம்லேருந்து ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதுக்கடுத்து வந்து கோல் கீப்பர் வந்து இப்போ நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்காங்க. இன்னும் ஒருத்தர் தான், அது வந்து ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. சரி, நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான ஒரு பொசிஷன்ஸ்க்கு போகலாம், ஃபுல் பேக்ஸ். இந்த ஃபுல் பேக்ஸ் வந்து ஒரு டீமுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. பிகாஸ் ஆப்போனன்ட் டீமில் இருக்கிற விங்கில் ஆடுறவங்க அட்டாக்கர்ஸ் வந்து கிராஸ் போட விடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா கிராஸ் இஸ் த மோஸ்ட் பெஸ்ட் வே டு ஸ்கோர் கோல்ஸ்னே சொல்லுவாங்க. கிராஸ்லேருந்து தான் நிறைய கோல்ஸ் வந்து நிறைய டீம் ஸ்கோர் பண்ணுவாங்க. அந்த கிராஸை வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணணும்னா நமக்கு வந்து நல்ல ஃபுல் பேக்ஸ் இருக்கணும். அந்த ஃபுல் பேக் பொசிஷன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா, ரைட் பேக் அண்ட் லெஃப்ட் பேக். ஃபுல் பேக் பொசிஷன் வந்து ஜஸ்ட் சென்டர் பேக் பக்கத்தில் ஆடுவாங்க. வேணும்னா மேலே போய் ஆடுவாங்க, அட்டாக்கிங்லேயும் ஆடுவாங்க, டிஃபென்ஸ்லேயும் ஆடுவாங்க. அதுதான் வந்து ஃபுல் பேக் பொசிஷன். இந்த ஃபுல் பேக் பொசிஷன் வந்து ரைட் பேக் லெஃப்ட் பேக்னு பிரிக்கலாம். ரைட் பேக்கில் வந்து இந்த பக்கம் ரைட் சைடில் ஆடுறவங்க, லெஃப்ட் பேக் வந்து ஆக்சுவலாக கோல் கீப்பர் இங்கேருந்து பார்க்கும்போது கோல் கீப்பருக்கு ரைட் சைடில் ஆடுறவங்க ரைட் பேக், கோல் கீப்பருக்கு லெஃப்ட் சைடில் ஆடுறவங்க லெஃப்ட் பேக். இவங்க இந்த பொசிஷனில் வந்து இப்போ நம்ம சென்னை எஃப்சியில் யாராவது இருக்காங்கன்னா, ரைட் பேக்கில் வந்து இப்போ தான் ரீசெண்டாக இந்த சண்டே வந்து ரேகன் சிங்கை வந்து சைன் பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து எட்வின் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருப்பார்னு நாங்கள் நினைக்கிறோம். அடுத்து ரேகனாக இருப்பார். பட் மார்க்கஸ் கிட்ட அதை பற்றி கேட்கும்போது ரேகன் சிங் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ரேகன் வந்து ஆடுவாருங்க. நடுவில் ஏதாவது இன்ஜுரி அப்படி ப்ராப்ளம் வந்து எட்வினை வந்து வச்சுக்கலாம். அது வரைக்கும் எட்வினை வந்து நம்ம வந்து மிட்ஃபீல்டில் கேம்பிள் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து அவங்களோட பிளானாக இருக்குது. ஸோ வந்து நமக்கு ரைட் பேக்கில் வந்து ரேகன் சிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து சென்டர் பேக் எலிசாபியா வந்து நம்ம ரீட்டைன் பண்ணிட்டோம். போன வருஷம் நம்ம கூட ஆடினார், நல்லாவே சாலிடான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு கோயனோட. அவர் வந்து அந்த பொசிஷனில் இருப்பார், அவருக்கு பேக்கப் தேவையில்லை. அப்படியும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்ததுன்னா தீபக் தாங்கிரி இருக்கார் அந்த பொசிஷனுக்கு. ஸோ நமக்கு கவலை இல்லை. தீபக் தாங்கிரி வந்து சென்டர் பேக்காகவும் ஆடுவார், டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டாகவும் ஆடுவார். அவர்கிட்ட வந்து ஹைட் இல்லைன்னு நினைக்காதீங்க, அவரோட ஜம்பிங் கேப்பபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஹைட் இல்லைனால அவர் வந்து மேனேஜ் பண்ணிப்பார். ஜாப்பனீஸோட சென்டர் பேக்ஸ்க்கு வந்து அவ்வளோவா ஹைட் இல்லை, பட் தே ஆர் மேனேஜ் டு வின் கேம்ஸ். அதனால் வந்து நமக்கு வந்து இப்போ இது பற்றி கவலை இல்லை, ஹைட் பற்றி கவலை இல்லை. அப்படி எலிசாபியா வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா தீபக் தாங்கிரி வந்து சென்டர் பேக்கு ஆடுவார். ஓகே, இன்னொரு சென்டர் பேக்குக்கு வருவோம். இந்த சென்டர் பேக் வந்து மேஜர் ஃபுட் வந்து அதாவது ஸ்ட்ராங் ஃபுட் லெஃப்ட் ஃபுட்டாக இருக்கணும். ஏன்னா வந்து பாசிங் பற்றி பார்த்தோம்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போவோம் அந்த விஷயம். இந்த சென்டர் பேக் வந்து கொஞ்சம் லெஃப்ட் ஃபுட் இருக்கணும், ஸ்ட்ராங் ஃபுட்டு. இந்த சென்டர் பேக்கை தான் இப்போ நம்ம வந்து சைன் பண்ணணும். இது வந்து வேகன்சியாக இருக்குது, இதுக்கு பேக்கப்பும் இல்லை. நம்ம வந்து அட்லீஸ்ட் ரெண்டு பிளேயர் வந்து சைன் பண்ணுவாங்க நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா வந்து டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டில் அந்தளவுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நமக்கு நிறையா இருக்குது. ஸோ வந்து இந்த சென்டர் பேக் வந்து இப்போ இதில் வந்து நமக்கு ஒரு ஃபாரினர் வேணும், இன்னொரு பேக்கப் வேணும். அடுத்து நம்ம வந்து லெஃப்ட் பேக் போவோம். லெஃப்ட் பேக் வந்து என்னன்னு பார்த்தோம்னா, லெஃப்ட் பேக் வந்து கோல் கீப்பருக்கு லெஃப்ட் சைடில் விங்கில் ஆடுற வந்து லெஃப்ட் பேக். அவர் வந்து ஆப்போனன்ட் டீமோட ரைட் விங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். இவர் வந்து யார் யாருன்னு பார்த்தோம்னா, நம்ம டீமில் இருக்கிறது வந்து ஜெரி லால்ரான்ஸ்வாலா. இவர் வந்து அவரோட பர்த்டே அன்னைக்கு அவரோட ரீட்டைனிங் நியூஸ் கொடுத்தாங்க, மல்டி இயர் கான்ட்ராக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து அவருக்கு பேக்கப்பாக தொந்தோன்பா இருந்தார் லாஸ்ட் சீசன். அவர் வந்து இப்போ மும்பை சிட்டி எஃப்சி போயிட்டார். ஸோ வந்து அவருக்கு பதிலாக சாந்தியா ஃபெனாயின்னு ஒடிஷா எஃப்சியில் ஆடிட்டு இருந்த ஒரு பிளேயரை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம சைன் பண்ண சாந்தியா ஃபெனாயாக இருக்கட்டும், ரேகன் சிங்காக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ வந்து நமக்கு வந்து டிஃபென்ஸு லைன் அப்பில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் ஒன்லி ஃபாரின் சைனிங் இஸ் த மோஸ்ட் ப்ராப்ளம் வந்து இப்போ நமக்கு அங்கே இருக்குது. அது வந்து கொஞ்சம் நம்ம வந்து சீக்கிரம் சைனிங் பண்ணிட்டோம்னா அதுவும் வந்து நமக்கு ஃபில் ஆகிடும். அடுத்து நம்ம இதை நான் ஃபார்மேஷன் முதலே உங்களுக்கு சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன், சாரி. ஃபார்மேஷன் வந்து என்னவாக இருக்கும் நாங்கள் மோஸ்ட்டாக நினைக்கிறோம்னா 4-2-3-1 ஃபார்மேஷன் தான் இருக்கும். ஏன்னா வந்து லாஸ்ட் சீசன் வந்து சென்னை எஃப்சிக்கு நிறைய சக்ஸஸ் கிடச்சிது அந்த பொசிஷனில். அதே மாதிரி பாண்ட் ஆகிட்டாங்க ஜெர்மன் பிரீத்தா இருக்கட்டும், எட்வினாக இருக்கட்டும், தாப்பாவாக இருக்கட்டும். இந்த மிட்ஃபீல்ட் பொசிஷனில் அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி வந்து நல்லாவே இருந்தது, நல்லாவே விளையாண்டாங்க. ஸோ வந்து ஷாபா அதை வந்து கெடுக்க மாட்டார்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் வந்து டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் பொசிஷனில்
ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னே சொல்லலாங்க. தாப்பா தாப்பா வந்து நம்ம டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டில் வந்து போட முடியாது, பட் அவரை வந்து ஒரு பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டர்னு சொல்லலாம். பிகாஸ் டிஃபென்ஸ் டைமில் டிஃபென்ஸில் இருப்பார், பால் நம்மக்கிட்ட இருக்கும்போது அட்டாக்கிங் போயிடுவார், அதுதான் வந்து பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டர்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் வந்து டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டர் தான், ஏன்னா அட்டாக்கர்ஸ் வந்து பால் அந்த அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரை வந்து நிப்பாட்டுறது தான் இன்னொரு டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டரோட வேலை. இந்த ரெண்டு பொசிஷனுக்குமே யாராரு பார்த்தோம்னா தாப்பா வந்து அவரோட பொசிஷனில் சாலிடாக இருப்பார். மேபி அவருக்கு பேக்கப்பாக ஸ்ரீனிவாசன் பாண்டியனை வந்து போடுவாங்க, ஏன்னா அவரும் வந்து ஒரு பாக்ஸ் டு பாக்ஸ் மிட்ஃபீல்டர் தான். ஸ்ரீனிவாசன் பாண்டியன் வந்து அனிருத் தாப்பாக்கு பேக்கப்பாக இருப்பார். சரி, இந்த பக்கம் இந்த டிஃபென்ஸ் மிட்ஃபீல்டர் அதாவது அட்டாக்க நிறுத்துற ஒரு மிட்ஃபீல்டர் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா எட்வின் இருக்காருங்க, ஜெர்மன் பிரீத் இருக்கார், தன்பால் கணேஷ் இருக்கார். போதுமான அளவுக்கு நமக்கு வந்து சோர்சஸ் இருக்குது, இதுக்கும் மேலே நம்ம சைனிங் வந்து அவசியம் இல்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா மூணு இந்தியன் பிளேயர்ஸ் இருக்காங்க, மூணு பேருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு, நிறையவே மேட்சஸ் ஆடிருக்காங்க, சென்னை எஃப்சிக்கு ப்ரூவும் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நமக்கு டிஃபென்ஸ் மிட்ஃபீல்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ கிளியராக இருக்குது. அடுத்து வந்து அட்டாக்கிங் ஆப்ஷன்ஸுக்கு போகலாம். அட்டாக்கிங் வந்து நமக்கு ரொம்ப முக்கியங்க. லாஸ்ட் சீசன் வந்து நம்ம ஒரு கம்பேக் கொடுத்தோம்னா அதுக்கு என்ன காரணம்னா அட்டாக்கிங் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது, அட்டாக்கிங் தான் காரணமாக இருந்தது. ரஃபேல் கிரவலாராவாக இருக்கட்டும், ஷெம்ப்ரியா இருக்கட்டும், சாங்தேவா இருக்கட்டும், வேல்ஸ்கிஸாக இருக்கட்டும், இந்த நாலு பேர் வந்து மோஸ்ட் ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருந்தாங்க நம்மளோட சக்ஸஸில். சரி, இப்போ வந்து நம்ம ரஃபேல் கிரவலாரோ சென்டர் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டருங்க, விங்ஸுக்கு பால் சப்ளை பண்ணுறவர், ஸ்ட்ரைக்கருக்கு பால் போடுறவர், கோல்ஸை கிரியேட் பண்ணுறவர் தான் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர். இவங்க வந்து ரொம்ப முக்கிய ஒரு மேட்சுக்கு, அதே மாதிரி இவங்களுக்கு இன்ஜுரிஸும் அதிகமாக ஆகுறது அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர்ஸ்க்கு தான். ஸோ வந்து இந்த வருஷம் வந்து ரஃபா ஆடுவார் மேட்ச்சு. அவர் வந்து அவருக்கு பேக்கப்பாக கண்டிப்பாக நமக்கு ஒரு ஃபாரினர் வேணும், அது வந்து சென்னை எஃப்சி கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். ரஃபாவுக்கு வந்து இப்போ அவர் பொசிஷனில் அவர் சாலிடாக இருக்கார், மேபி அவருக்கு ஒரு பேக்கப் வரலாம். சாங்தே வந்து லெஃப்ட் விங்கில் வந்து நிறையவே ப்ரூவ் பண்ணியிருந்தார், நல்ல பயங்கரமான பேஸ் வச்சிருக்காரு. இந்த வருஷம் இந்த சீசன் வந்து அவர் அட்லீஸ்ட் ஒரு 10 or 12 கோல்ஸ் அடிக்க வேண்டியது, அதில் வந்து நிறைய சான்சஸ் மிஸ் பண்ணிட்டார். இந்த வருஷம் அந்த மிஸ்டேக்கெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி கரெக்டாக ஆடுவார் நாங்கள் நம்புகிறோம். அவருக்கு பேக்கப்பாக வேணால் அபிஜித் சர்க்காரை வந்து போட்டுக்கலாம், ஏன்னா அவர் வந்து இப்போ பி டீமில் இல்லை, அவர் வந்து ஐலீகில் வந்து லோனில் போயிருந்தார், இப்போ திரும்பி வந்திருக்காரு, அவரை வந்து ஆட வைப்பாங்க. அவர் வந்து டெஸ்டட் அண்ட் ட்ரைடு தான், அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ப்ரூவ் பண்ணியிருக்காரு, ரிசல்ட்ஸும் கொடுத்துருக்காரு. ஸோ வந்து சாங்தேக்கு சுச்சுவேஷன் வந்து நமக்கு வந்து ஃபேவர் பண்ணிச்சுன்னா அபிஜித் சர்க்காரை வந்து நம்ம அங்கே இறக்கலாம். அடுத்து வந்து ரைட் விங்கு வருவோம். ஷெம்ப்ரி வந்து போயிட்டாருங்க, நம்மளோட லெஜெண்ட், நல்லாவே ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணார் ஃபைனலில் கோல் அடிக்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அரிந்தம் வந்து நமக்கு அந்த டேயை மாற்றிட்டாரு. அவரை வந்து இப்போ போயிட்டார், அவர் ரிட்டையர் ஆகிட்டார். இப்போ அப்போலான் 15 டீமுக்கு வந்து கோச் பண்ணிகிட்ருக்காரு, 15 டீமுக்கு அப்போலானில் அங்கே வந்து அவர் கோச்சாக இருக்கார். சரி, இப்போ அவரோட பொசிஷனை யார் வந்து எடுப்பாங்க பார்த்தா, நான் அவருக்கு பேக்கப்பாக இருந்த ட்ராகோஸையும் வந்து நம்ம ரீட்டெயின் பண்ணலை, ரிலீஸ் பண்ணிட்டோம். இப்போ யாருன்னு பார்த்தோம்னா மேபி ஒரு ஏஷியன் விங்கர் வரலாம், இல்லைனா ஒரு ஸ்காட்லாண்ட்லேருந்து ஈஸ்டர்ன் யூரோப்லேருந்து வரலாம், பட் ஸ்பானிஷ் வந்து கண்டிப்பாக போக மாட்டாங்க சென்னை எஃப்சி. இந்த மாதிரி ஒரு நேஷன்ஸ்லேருந்து வரலாம், நமக்கு தெரியாத பிளேயர் தான் வருவாங்க, ரூமர்ஸ்னு எதுவுமே எங்களுக்கு கிடைக்கல. அந்த பொசிஷனுக்கு வந்து ரெண்டு பேர் அட்லீஸ்ட் வேணும், அதில் வந்து ஒரு ஃபாரினர் நம்ம சைன் பண்ணி ஆகணும். ஆல்ரெடி நமக்கு ஒரு பிளேயர் இருக்காங்க, அது யாருன்னா அமன் சேத்ரி, அவர் இருக்கார். அவர் ரைட் விங் ஆடுவார், நல்லா ஆடுவார், அவரும் வந்து டெஸ்டட் அண்ட் ரைட் தான் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, இந்தியன் ஏரோஸ்லேயும் நிறைய அசிஸ்ட் கொடுத்துருக்காரு. அடுத்து நம்ம ஃபார்வர்டுக்கு வருவோம். ஃபார்வர்ட் பார்த்தோம்னா வேலஸ்கிஸ் நம்மளை விட்டு போயிட்டார், ஜம்ஷெட்பூர் எஃப்சி போயிட்டார். அவர் தான் வந்து கோல்டன் பூட் வின்னர் இந்த சீசனில். வந்து அவருக்கு நம்ம கம்பேக் கொடுத்ததால் அவருக்கு ஒரு பங்கு இருக்குன்னே நம்ம சொல்லலாம். சென்னை எஃப்சி வந்து அவர் ரீட்டைன் பண்ணல அன்ஃபார்ச்சுனேட், பட் என்ன காரணம்னு தெரியல. பட் இப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நமக்கு கண்டிப்பாக வேணும், அதுவும் அவரோட பிளேஸை ஃபில் பண்ணுற அளவுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வேணும், ஏன்னா கோல்டன் பூட் வின்னர் வின் பண்ணியிருக்காரு. அவரோட பிளேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறவர் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டட் பண்ணி பிளேயர்லாம் சைன் பண்ண மாட்டாங்க, ஒரு சாதாரண பிளேயர் தான் சைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவருக்கும் நிறைய ப்ரெஷர் இருக்கும், நம்ம வந்து ஒரு வேலஸ்கிஸோட பூட்டை வந்து ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பிளேயர்ஸ் வந்து நமக்கு தெரியாத இடத்துலேருந்து தான் ஒருத்தர் வருவார். ஸோ அந்த பொசிஷன் வந்து நம்ம என்ன சைன் பண்ணணும், அந்த பொசிஷன்லேயும் வேகன்சி இருக்குது நமக்கு, அந்த பொசிஷன்லேயும் வேகன்சி இருக்குது. ஸ்ட்ரைக்கர் பொசிஷனில் வேகன்சி இருக்குது, ரைட் விங் பொசிஷனில் வேகன்சி இருக்குது, சென்டர் பேக் பொசிஷனில் வேகன்சி இருக்குது. இந்த மூணு பொசிஷன்லேயுமே நமக்கு வேகன்சி இருக்குது, இதை வந்து நம்ம ஃபில் பண்ணி ஆகணும். இது வரைக்கும் நம்ம வந்து வேகன்சி எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லிட்டோம், என்னென்ன பிளேயர்ஸ் ஆட போகிறதுன்னு நாங்கள் வந்து சொல்லிட்டோம். ஸோ இது வந்து நமக்கு கண்டிப்பாக லைன் அப்ஸாக இருக்கும் சென்னை எஃப்சிக்கு. இந்த சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, நவம்பர் 20 வந்து கிக் ஆஃப் நடக்க போகுது. இன்னும் ஈஸ்ட் பெங்கால் நியூஸ் இன்னும் எதுவுமே வரலை. அப்புறம் வந்து எல்லோரும் கேட்டிருந்தீங்க ஃபாரினர் சைனிங் வந்து எப்போ டெட்லைன்னு கேட்டிருந்தீங்க, அது வந்து எங்களுக்கு இன்னும் தெரியல தெளிவாக. பட் அக்டோபர் 1-5 எல்லாருமே கோவாவில் இருந்துருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, டைம் டேபிளில் இருக்குது. ஸோ வந்து சென்னை எஃப்சி இன்னும் ஒரு 10 இல்லைனா 12-13 வந்து ஒரு 5 அனௌன்ஸ்மெண்ட் விடுவாங்க, வெயிட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் தான், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.